உருவக அணி. ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். உருவக அணியில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமையும். எடுத்துக்காட்டு: தேன் போன்ற தமிழ். இத்தொடர் ஓமை அணியாகும். இத்தொடரில் தேன் என்பது ஓமை, தமிழ் என்பது ஓமிக்கப்படும் பொருள், போன்ற என்பது ஓம உருபு ஆகும். தமிழ்தேன் என்பது உருவகம் ஆகும். இத்தொடரில் ஓமையான தேனும் ஓமிக்கப்படும் பொருளான தமிழும் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படியாக அமைந்துள்ளது. அடுத்து தமிழ்தேன். இத்தொடரில் ஓமிக்கப்படும் பொருளான தமிழ் முன்னுமாகவும் ஓமையான தேன் என்பது பின்னுமாகவும் அமைந்துள்ளது. ஓமைக்கும் உருவகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஓமை அணியின் தலைகீழ் மாற்றம்தான் உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு: தேன் தமிழ் என்பது ஓமை, தமிழ்தேன் என்பது உருவகம், முத்துப்பல் என்பது ஓமை, பல்முத்து என்பது உருவகம், மலர் அடி என்பது ஓமை, அடிமலர் என்பது உருவகம், விற்புருவம் என்பது ஓமை, புறவில் என்பது உருவகம். மேற்கண்ட எடுத்துக்காட்டுகளில் ஓமையுடைய தலைகீழ் மாற்றமாக உருவகம் அமைந்துள்ளதை நாம் கண்டோம். உருவக அணிக்கு ஓர் எடுத்துக்காட்டு பாடல்: வையம் தகலியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடர் ஆழி நீங்குகவே என்று. இந்த பாடலில் வையம் என்பதற்கு மண்ணுலகம் என்பது பொருள், தகலி என்பதற்கு அகல் என்பது பொருள், வார்கடலே என்பதற்கு நீண்ட கடல் என்பது பொருள், வெய்ய என்பதற்கு வெம்மையான என்பது பொருள், சுடர் ஆழி என்பதற்கு ஒளிமிக்க சக்கரப்படை என்பது பொருள், இடர் ஆழி என்பதற்கு துன்பமாகிய கடல் என்பது பொருள். இந்த பாடலில் உருவகம் இடம்பெற்றுள்ளதை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். வையம் தகலியா உலகத்தை அகல் விளக்காகவும், வார்கடலே நெய்யாக கடலை நெய்யாகவும், வெய்ய கதிரோன் விளக்காக கதிரவனை சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. மேற்கண்ட பாடலில் உள்ள உருவகம் பிரிக்க முடியாமல், அதாவது ஓமை வேறாகவும் ஓமிக்கப்படும் பொருள் வேறாகவும் இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படியாக அமைந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பாடலுடைய பொருளானது: இந்த உலகத்தை ஒரு பெரிய அகலாக எண்ணினேன், அதில் உள்ள கடல் நீரை நெய்யாக நினைத்தேன், அந்த கடலில் உதிக்கும் வெப்பம் மிகுந்த சூரியனையே நெருப்பாக நினைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்தேன். ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி என்பது பொருள் ஆகும். எடுத்துக்காட்டு: அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு என்பது விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது, அறியாமையை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். இங்கு கூறப்படும் இரு பொருள் என்பது: ஒன்று அறிவு, இரண்டு அறியாமை. இங்கு அறிவை மட்டும் உருவகப்படுத்தி அறியாமையை உருவகப்படுத்தப்படவில்லை. ஏகதேச உருவக அணிக்கு
ஓர் எடுத்துக்காட்டு திருக்குறளை இப்பொழுது பார்க்கலாம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இந்த திருக்குறளுடைய பொருளானது ஒருவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரவர் செய்யும் செயல்களே உரைக்கல் ஆகும். இத்திருக்குறளில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். ஏகதேச உருவக அணி என்றால் கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஆகும். இங்கு கூறப்படும் இரு பொருள் என்பது ஒன்று மக்களின் செயல், இரண்டு மக்களின் உயர்வு தாழ்வு. வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களுடைய உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுவிட்டதால் இந்த திருக்குறள் ஏகதேச உருவக அணிக்கு பொருத்தமாக அமைகின்றது.